தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு தேவையான அது வந்து மனோரா அப்படிங்கிற அந்த இடத்தை நாங்கள் வந்து மேம்படுத்துவதாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவமனைகளை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, இப்படி தொடர்ந்து எல்லா வகையான வசதிகளையும் ஏற்படுத்தி தருவதால் எங்கள் முதல் தடையாய கடமையாக இருக்கும். அதை நம்முடைய மாவட்ட நிர்வாகம், இங்கே இருக்கின்ற நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளும், பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற நானும் அதை செய்து தருவதுதான் முறையாக இருக்கும், எங்களுடைய கடமையாக இருக்கும் என்ற வகையில் நாங்கள் செய்தோம். பரவலி சார், இன்னைக்கு வந்து அந்த பைபாஸ் இதையும் திறக்கிறதுக்கு தான் இப்போ அடுத்தது இங்கே நாங்கள் நேராக அங்கே தான் போகிறோம். அம்மாப்பேட்டை வரைக்கும் அதை பயணம் செய்து விட்டு தான் நான் மீண்டும் திருச்சிக்கு செல்ல இருக்கின்றேன். அதுவும் ஒரு அது பயணத்தில் அது பயன்பாட்டிற்கு வந்தது என்று சொல்வதை காட்டும் இது முறையாக இன்றைக்கு நாங்கள் திறந்து வைக்கணும் என்கிற பெருமையும் இருக்கின்றது. அதனால் பொதுவாக நம்ம பைபாஸ் நம்ம வந்து பண்ணும்போது அதனால் வந்து நிறைய நீண்ட நேர தூர பயணம்லாம் பார்த்திங்கன்னா மிக விரைவாக செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதையும் இன்றைக்கு நாங்கள் வந்து மாண்பு முதலமைச்சருடைய அறிவித்தபடி நாங்கள் தொடங்கிருக்கோம். வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்கியிருக்கு, இப்போ பள்ளிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கடந்த ஆண்டில் வந்து எப்படி என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோமோ அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் 2 நாட்கள் முன்பு மதுரையில் நடந்த சிஓஸ் மீட்டிங்லையும் கொடுத்துருக்கோம். எங்கே தண்ணி விழுவதாக இருந்தாலும் சரி, ஊறி போன காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் டெமாலிஷ் பண்ணோம் பண்ணிவிடுங்க, பாதுகாப்பற்ற முறையில் ஏதாச்சும் இருந்தது என்று சொன்னால் அங்கேயே பள்ளி மாணவர்களை வந்து அனுமதிக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கின்றோம். ஆக அந்த வகையில் தான் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் இருக்கின்ற சுவிட்ச் போர்டு முதற்கொண்டு அதை ஜாக்கிரதையாக அதை கண்காணிக்க வேண்டும். ஏன்னா தேவையில்லாமல் இந்த ஷாக்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதே மாதிரி ஒரு பள்ளி கட்டிடம் வந்து எங்கெங்கெல்லாம் பழுதடைந்திருக்குதோ அதெல்லாம் வந்து டெமாலிஷ் பண்ணக்கூடிய அந்த உத்தரவையும் நாங்கள் இட்டிருக்கின்றோம். தண்ணி எந்த பள்ளிக்கூடத்தும் தேங்கக்கூடாது. சுற்று வட்டத்தில் தேங்கும்பொழுது அது கிராமப்பகுதியாக இருந்தால் அங்கே இருக்கின்ற பிடிஓஸ் மூலமாக மோட்டார் பம்பை வைத்து உடனடியாக எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலை அங்கே வழங்கியிருக்கிறோம். சார், இப்போ கல்லணை வழியாக ஒரு பஸ் தான் இயக்குறீங்க, இது கூடுதல் பஸ்கள் இயக்க வாய்ப்பு இருக்கா? ஸ்டார்ட் வித் இது வந்து முதல் ஒரு வெற்றியாக இப்போ சொன்ன மாதிரி தான் பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்துறை சார்ந்த நீண்ட நாள் கோரிக்கையினை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம். இது படிப்படியாக இந்த ஆட்சியில் இல்லைனா எந்த ஆட்சியிலையும் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு கண்டிப்பாக அதையும் வருங்காலத்தில் அதற்கான ஏற்பாடையும் செய்வதற்கு நாங்கள் சத்திரத்தில் கிளம்புற டயத்தில் திருக்காட்டுப்பள்ளியிலேயும் ஒரு பஸ் கிளம்புனா எதிர்ப்புறத்துலேருந்து ஓரளவு ட்ரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, அந்த ஃபீஸிபிலிட்டி வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் எம்டிஸ் மூலமாக அதுக்கான இப்போ எம்டி சார் வந்திருக்காங்க, கும்பகோணம் எம்டி, அதை அவங்க என்ன அவங்க ஸ்டடி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பால் மக்களுக்கு பயன்பாட்டிற்கு வரும் என்று வரும்போது அதில் லாப நஷ்டம் பார்க்கக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை. கண்டிப்பாக அது தேவைப்படுங்கிற பட்சத்தில் அதையும் நம்ம ஏற்படுத்தும்.